Example, this problem is very, very important. Example 2.15. Okay. என்ன ப்ராப்ளத்தில் வந்து என்ன பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஏ பேட்டரி ஆஃப் வோல்டேஜ் வி, இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க, இந்த வோல்டேஜ் வி, இந்த பேட்டரியை ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கியூட்டில் ரெண்டு பல்ப் இருக்குது, ஒன்று வந்து 30 வாட் பல்பு, இன்னொன்று 60 வாட் பல்ப் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஐடென்டிஃபை பிரைட்டஸ்ட் பல்ப். எந்த பல்ப் நல்லா பிரைட்டாக க்ளோ ஆகுது? விச் பல்ப் ஹேஸ் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்? எந்த பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? அதே சமயத்தில் இந்த பல்ப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எந்த பல்ப் வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு பல்பையும் பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணால் எந்த பல்பு க்ளோ ஆகும்? பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணால் எந்த பல்ப் க்ளோ ஆகும்? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஐடென்டிஃபை த பிரைட்டஸ்ட் பல்பு, ஐடென்டிஃபை த பிரைட்டஸ்ட் பல்ப், விச் பல்ப் ஹேஸ் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்முலா சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸில், இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு பவர் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் விஐ அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வீலிருந்து எந்த பல்பில் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. நல்லா கவனிங்க, இது பேரலல் காம்பினேஷனில் இருக்கு. அப்போ வோல்டேஜ் தானே ரிமைன்ஸ் சேம், வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம், வி வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு விஐ சொல்லிட்டோம், வி கான்ஸ்டன்ட். ஓகே, வி கான்ஸ்டன்ட். அப்போ பி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? ஐக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பல்பில் இந்த 60 வாட் பல்ப் எடுத்துட்டிங்கன்னா, கரண்ட் வந்து 2 டைம் அதிகமாக எடுத்துக்கும், இதை விட 30 வாட் பல்பை விட. அப்போது எந்த பல்பு பிரைட்டாக க்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. டைரெக்டாக தானே பி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட்டு தானே. அப்போது கரண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்? இங்கே தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே குறைவாக இருக்கும், அப்போ பிரைட்டாக க்ளோ ஆகிறது, பிரைட்டாக க்ளோ ஆகிறது எந்த பல்பு தான்? 60 வாட் பல்பு. ஓகே, டிம்மாக எரியறது வந்து பார்த்துக்கோங்க 30 வாட் பல்பு தான். டிம்மாக இருக்கிறது 30 வாட் பல்பு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஏ பார்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம், பி பார்ட்டுக்கு வாங்க. ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்முலா எடுக்கணும்? பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். பேரலலாக இருக்கிறதுனால வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். அப்போ பவர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பவர் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்ததுன்னா பவர் வந்து அதிகமாக இருக்கும். எந்த பல்பில் பவர் வந்து குறைவாக இருக்குது? 30 வாட் பல்பில் பவர் வந்து குறைவாக இருக்குது. அப்போ என்ன அதிகமாக இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ 60 வாட் பல்புக்கு இதில் பவர் ஜாஸ்தி, அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னாகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் அந்த காம்பினேஷனில் இருந்து நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எந்த பல்புக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், 30 வாட் பல்புக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு சீல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த பல்பெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பேரலல் காம்பினேஷனில் தானே இருக்குது. சப்போஸ் சீரியஸ் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா எந்த பல்ப் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? சீரியஸ் காம்பினேஷனில் கரண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, கரண்ட் வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அதனால ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த பல்புக்கு வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ, ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப்பு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? வோல்டேஜ் ட்ராப்பும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அப்போ 30 வாட் பல்ப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பல்பு தான் என்னாகும்?
பிரைட்டா எரியும். இதே நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பேரலல் காம்பினேஷன்ல 60 வாட் பல்ப் வந்து பிரைட்டா எரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இது வந்து சீரீஸ் காம்பினேஷன்ல, சீரீஸ் காம்பினேஷன்ல பவர் அதிகமா இருக்கிற பல்ப், அந்த பல்பு என்ன ஆகாது, டிம்மா தான் எரியும். ஓகே, ஏன்னா அது டிவைட் பண்ணிக்குது இல்லையா, அதனால கரண்ட் வந்து கான்ஸ்டண்டா இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க, 60 வாட் பல்பை விட 30 வாட் பல்பு தான் வந்து எப்படி இருக்கும், நல்லா க்ளோ ஆகும். ஓகே, இதுல இந்த மாதிரி சென்டென்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகே, இது வந்து அந்த ஜஸ்ட் நீங்க அந்த ஈக்குவேஷன் வச்சு எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. பி பவர் இஸ் ஈக்குவல் டு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எழுதினோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு காம்பினேஷனுக்கு தான், இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வாட்டு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நீங்க கால்குலேட் பண்ணி கூட ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க, கால்குலேட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை கூட நம்மளால எழுத முடியும். ஓகேவா, அடுத்தது பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் 2.16.